இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகர சோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை நேசிக்க பதினைந்து காரணங்கள் ஃபிப்டீன் ரீசன்ஸ் டு லவ் காட்ஸ் வேர்டு தேவனுடைய வார்த்தையை நம்ம படித்தால் மட்டுமே போதாது தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானித்தால் மட்டுமே போதாது அதை வந்து நம்ம நேசிக்கணும் இது எல்லாமே நம்ம செய்யணுங்க ஆனா முக்கியமா அதை நம்ம ரொம்ப ரொம்ப லவ் பண்ணும் ஏன்னா தேவன் நம்ம கிட்ட வந்து பேசுகிறாருங்க இந்த உலகத்தையே படைத்தவர் பரிசுத்தவான் நம்மளுடைய அப்பா நம்ம கிட்ட வந்து பேசுறாருங்க ஒரு பெரியவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பைபிளை க்ளோஸ் பண்ணிட்டு தேவன் வந்து என் கூட பேசல அப்படின்ட்டு யாருமே சொல்லக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவன் வந்து பைபிள் மூலியமாக தான் நம்ம கிட்ட பேசுறாரு அதனால ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் நீங்க அதுக்கு தரணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க சோ நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம தரோம் அதை வந்து நம்ம லவ் பண்ணும் ஏன் அப்படின்றதுக்கு பதினைந்து காரணங்களை இந்த ஒரு காணொலியில சுருக்கமா நம்ம வந்து பார்க்கலாம் முதலாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை நம்மள எங்க கூட்டிட்டு போதுன்னாக்கா மெய்யான மகிழ்ச்சிக்கு கூட்டிட்டு போதுங்க இந்த உலகத்துல ஏராளமான மகிழ்ச்சி இருக்குது சரிங்களா பாவ சிற்றுமங்கள்ல மகிழ்ச்சி இருக்குது தவறான காரியங்கள் செய்யும் போது மகிழ்ச்சி இருக்குது உலகத்தா இருக்கு அதுல தான் மகிழ்ச்சி ஆனா நமக்கு எதுல மகிழ்ச்சி தேவன் கிட்ட தான் மெய்யான மகிழ்ச்சி இருக்குது சோ எது வந்து நம்ம அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை தான் சரிங்களா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ரெண்டு அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் பாத்தீங்களா யாரு பாக்கியவான்கள் அவருடைய சாட்சியை கை கொண்டு அவரை முழு இதயத்தோட தேடுறவங்க அவங்க தான் பாக்கியவான்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாக்கியவான்கள்ட்டு தமிழ்ல இருக்குது இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜாய்ஃபுல் இவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா சந்தோஷமா இருப்பாங்க யாரு தேவனுடைய வார்த்தையை கை கொள்றவங்க அவரை வந்து முழு இதயத்தோட தேடுறவங்க இதுக்கெல்லாம் எது அத்தாட்சி அந்த வசனம் தாங்க சரிங்களா வசன நம்ம வாழ்க்கையில ஒன்றும் இல்லைங்க வசனம் இல்லைன்னா தேவன் யாருன்ட்டே நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அந்த வசனம் தான் நம்ம வாழ்க்கையில மெய்யான மகிழ்ச்சியை தருதுங்க இந்த உலகத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நம்ம பசங்களை வந்து நேசிப்போம் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை நேசிப்பாங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டை நேசிப்பாங்க அவங்க ஏதாவது சொன்னா அந்த வார்த்தையை மீற மாட்டாங்க அவங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் அதன் பிரகாரம் நடப்பாங்க ஒரு மனிதர்களுக்கே இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கோ அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணோம் யோசிச்சு பார்க்கணுங்க இன்னைக்கு சங்கீதம் பத்தொம்போது எட்டு கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது பார்த்தீங்களா எது இதயத்தை சந்தோஷப்படுத்துது பாவ சிற்றங்களா இல்லைங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இல்லைங்க யாருமே வந்து நம்ம இதயத்தை முழுமையாக சந்தோஷப்படுத்த முடியாது எக்ஸப்ட் காட்ஸ் வேர்டு தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய இதயத்தை சந்தோஷப்படுத்த முடியும் மீதி எல்லாமே வந்து நிரந்தரம் அல்லங்க இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற அந்த கொஞ்ச கால சந்தோஷம் இருக்குது பாருங்க ஏதேதோ விஷயம் நம்ம பண்ணும்போது அதெல்லாம் வந்து டெம்பரரி ஆனா காட்ஸ் வேர்ட் மூலியமா நமக்கு வருது பாருங்க சந்தோஷம் இதுதான் வந்து இட்டர்னல்ங்க நீத்திய நீத்தமா இருக்க போகின்றது சோ இதற்காக தான் வந்து நம்ம பிரயாச பண்ணணும் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஒன்னு இருபத்தி ஒண்ணுல இங்க இசைக்கியா ராஜாவோட உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா தேவனுடைய வார்த்தையை வந்து படிக்கிறாருங்கோ அப்புறம் சில சீர்திருத்தங்களெல்லாம் செய்கிறாரு அந்த ஊரில் ஸோ ஏன் பண்ணுறாருனாக்கா தேவனுடைய வார்த்தையின் மேலே அந்த அளவுக்கு வயராகியும் லவ் அவருக்கு இருந்துச்சு அதுதான் காரணம் அதனால் அவர் பண்ண எல்லா காரியமும் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுங்க அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை படிக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியங்களிலும் என்ன செய்ய தேடினானோ அதை எல்லாம் தன் முழு இதயத்தோடும் தோடும் செய்து சித்தி பெற்றான் பாத்தீங்களா நம்மளும் இசைக்கா மாதிரி தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமே செய்யணும்ட்டு மனதா இருந்தோம்னாக்கா தேவன் நமக்கு அந்த பெலத்தை தருவாருங்க இவர மாதிரியே நம்மளும் சித்தி பெறலாம் ஆனா முக்கியமான விஷயம் என்ன அந்த வார்த்தையின் மேல நமக்கு தேவையான அந்த அன்பு அந்த அன்பு எப்போதுமே இருக்கணும் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் பயில் படிச்சிருக்கலாம் இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு படிக்கிறோம் அது இம்பார்ட்டண்ட் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டவர் படிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ பத்து நிமிஷம் கூட படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நம்ம லைஃப் வந்து வேஸ்ட்டு தாங்க சரிங்களா தேவனோட வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம லவ் பண்ணுவோம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன பண்ணுது நம்ம லைஃப்பில் பாவத்தை செய்யாத மாதிரி நம்மளுக்கு தடுக்குதுங்க பாவம்னா என்னன்ற அந்த நாலேஜு பைபிள் இல்லைனா நமக்கு கிடைக்காது உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா கூகுளில் அஞ்சு நிமிஷத்துல நமக்கு எல்லா விஷயங்களையும் நம்மளால் கற்றுக்க முடியும் ஆனால் ட்ரூத் அது பைபிளில் மட்டும் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாவனா என்ன சரிங்களா அதுக்கு ஆன்சர் பைபிளில் மட்டும் தான் இருக்குது தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நம்ம எது செஞ்சாலும் அது பாவம் தான் இது பைபிள்ல மட்டும் தான் இருக்குது சோ நம்மளுடைய அந்த வழிகளை காக்கணும்னாக்கா தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா முடியாதுங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலதானே தானே பாத்தீங்களா மனசுல வசனம் இருந்துச்சுனாக்கா நீ அதை பண்ணக்கூடாது நீ பொய் பேசக்கூடாது திருடக்கூடாது தவறான பார்வை பார்க்க கூடாது நீ வந்து குவாசி பேசக்கூடாது நீ இதை செய்யக்கூடாது ஏன் அப்படி நம்மளுக்கு என்ன வருது நமக்கு அந்த வசனங்கள் மனதில் இருக்கிறதுனாலதான் அந்த எண்ணம் வருதுங்க அந்த வசனமே இல்லைன்னு வச்சுங்களேன் எது பாவம் எது சரின்ட்டு நமக்கு தெரியாதுங்க அதனால தான் தேவனுடைய வசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்ல சரிங்களா அது இல்லைனாக்கா பாவனான்றது நமக்கு தெரியவே தெரியாதுங்க சங்கீதம் பதினேழு நாள்ல மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடிகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன் பார்த்தீங்களா துஷ்டரோட அந்த பாதைக்கு விளக்கி நான் காத்துக்கொள்கிறேன் காரணம் உங்களுடைய வார்த்தை தான் உங்களுடைய வார்த்தை இல்லைனாக்கா துஷ்ட வழி எதுன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்றாருங்க வயன்ட்டுமேன்னு இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அவங்க வந்து அசுத்தமான காரியங்களை செய்கிறாங்க ரொம்ப தவறான விதத்தில் ட்ரெஸ் பண்ணுறது கெட்ட வார்த்தைங்களை பேசுறது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது இல்ல இதெல்லாம் உலகத்தார் பண்றாருங்க ஆனா பைபிள் இதெல்லாம் அறுவறுப்புன்னு சொல்லுது உங்களுக்கு வார்த்தை தான் அந்த வழியில போகாதபடிக்கு என்னை காப்பாத்துதுன்றாருங்க நம்ம லைஃப்ல அதுதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கே வந்து ஏன் வந்து பாவம் செய்யறதுக்கு நம்ம பயப்படுறோம்னாக்கா தேவனோட வார்த்தை தான் நம்மளை தடுக்குதுங்க வேற எதுவுமே இல்லை யோசிச்சுப்பா நமக்கு நல்லாவே தெரியும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினொன்னுல நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது உங்க வாக்கை என்ன இதயத்தில் வைத்து வைத்தேன் பாத்தீங்களா நம்ம வைச்சிருக்கிறோமா இதயத்துல தேவனுடைய வார்த்தையை அங்க வச்சா எல்லா விஷயமும் அங்கதுல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா இதயத்தின் நிறைவே வாய்ப்பேசாருங்க இன்னொரு இடத்துல வாய்க்குள்ள போறது வந்து நம்மளை அசுத்தப்படுத்துறது இல்லை வெளியே வருது பாருங்க அதுதான் அசுத்தப்படுத்துது அப்படின்ட்டு அவர் சொல்றாருங்க காரணம் என்னன்னாக்கா அந்த இதயத்தை நம்ம கரெக்டா வச்சுக்கணும்னா நம்ம லைஃப் கரெக்டா இருக்கும் ஸோ இதயத்துல எது வைக்கணும்னாக்கா தேவனோட வசனம் அந்த வசனம் இதயத்துல இருந்துச்சுனாக்கா நம்ம தவறான வழியில போகாதபடிக்கே அது நம்மளை காத்துக்கொள்ளணும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான சீக்ரெட் ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏன் வந்து பைபிளை நம்ம லவ் பண்ணோம்னாக்கா நமக்கு கரெக்டான கவுன்சிலிங் அதுதான் தருது உலகத்துல எவ்வளோ கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா காசு கொடுத்தாலாம் கவுன்சிலிங் போறாங்க ஏதாவது ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்தா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்தா மன ரீதியான பிரச்சனைகளுக்கு என்ன பண்றாங்க கவுன்சிலிங் எடுக்கிறாங்க ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா தேவனுடைய கவுன்சிலிங் நமக்கு இருக்குதுங்க டைரக்டா தேவன் இடத்துல இருந்தே நம்மளுக்கு கவுன்சிலிங் வருது அது எங்க பைபிள் இருக்குதுங்க எல்லா கவுன்சிலிங்கும் அட்வைசஸும் பைபிள் இருக்குது வைஸான அட்வைஸ் ரைட்டான அட்வைஸ் எல்லாமே பைபிள் இருக்குதுங்க இதுக்கு நிகரான அட்வைஸ் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது சங்கீதம் நூத்தி பத்தொன்போது இருபத்தி நாலுல உங்களுடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசைக்காரருமா இருக்கிறது பாத்தீங்களா எது வந்து என்னோட ஆலோசனைக்காரரு உங்களுடைய வசனம் தேவனுடைய வசனம் தான் இவருக்கு வந்து ஆலோசனைக்காரரு தாவது ராஜா அதனாலதான் அவ்வளவு பெரிய ராஜாவாக அவர் இருந்தாருங்க தேவனுடைய வசனம் தான் அவர் வந்து காத்து கொள்ளிச்ச தவிர வேற எதுவுமே இல்ல நம்ம லைஃப்லயும் தேவனோட வசனதான் நம்மளை நடத்தணும் மனுஷனோட வார்த்தை கிடையாதுங்க நம்ம மனசுல வர சிந்தனை கிடையாது தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கணும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி நாற்பத்தி மூணு இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உன்னுடைய கற்பனைகள் எனக்கு மனமகிழ்ச்சி பாத்தீங்களா எவ்வளோ ட்ரபுள் என் லைஃப்ல வந்துச்சு எவ்வளவு பிரச்சனைகள் நெருக்கம் வந்துச்சு ஆனா உங்களுடைய சத்தியா இருக்குது பாருங்க வசனம் அது எனக்கு சந்தோஷத்தை தஞ்சுச்சின்ட்டு ஏன்னா அதுல வந்து வாக்கு தத்தங்கள் இருக்குதுங்க தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நீ கவலைப்படாத நான் உன்னோட இருக்கிறேன் உலக முடிவு பரியந்தம் நான் உன் கூடவே இருக்கிறேன் கவலைப்படாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரிங்களா உன்னோட தேவன் ரொம்ப பெரியவர் உலகத்தில் இருக்கிறவங்க பாக்கிலும் தேவன் ரொம்ப பெரியவர் உன்னோட ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப பெருசு இல்லை தேவன் இருக்கிறாரு நீ எங்கே போனாலும் தேவன் உன் கூட இருக்கிறாருன்ட்டு ஏராளமான வாக்கு இருக்குதுங்க உன்னோட திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார் தேவன் அப்படின்ட்டு இருக்குதுங்க சரிங்களா தேவன் அப்படி விடுறதில்ல நம்மளை வந்து சோதனையில் விடுறதில்லைங்க அதிலேருந்து தப்பிக்கிற வழியும் தேவன் வந்து காட்டுறாரு இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு சரிங்களா அதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுறது நல்ல கவுன்சிலிங்காக இருக்குது சங்கீதம் பத்தொம்பது பதினொன்றில் அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கைகொள்கிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு பாத்தீங்களா எதனால எச்சரிப்பு நமக்கு கிடைக்குது தேவனுடைய வசனத்தினால வார்னிங் கிடைக்குது இப்ப லாஸ்ட் டைம்னுட்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் கடைசி நாட்கள்ல இருக்கிறோன்ட்டு எப்படி புரிஞ்சுக்கிறோம் தேவனோட வசனத்தின் மூலியமாக தான் எது பாவம் அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறோம் தேவனோட வசனத்தின் மூலியமாக தான் எது அறுவறுப்பு எப்படி தெரியுது தேவனுடைய வசனத்தின் மூலியமா தான் எது சரி எது தவறு எல்லாமே தேவனுடைய வசனத்தின் மூலியமாக தாங்க வேற எந்த வழியுமே நமக்கு இந்த காலகட்டத்துல இல்லங்க அதனால தேவன் இப்படிதான் நம்மளை வந்து வழி நடத்துறாருங்க சங்கீதம் நூத்தி பத்தொம்பது நூத்தி அஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் பார்த்தீங்களா கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் உமது வசனமே அந்த வசனம் இருந்தா மட்டும்தான் நம்ம சரியான வழியில நடக்க முடியும் பாவத்தை வந்து நம்ம விட முடியும் தேவனை வந்து கரெக்டான விதத்துல வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் எல்லாமே வசனத்தின் மூலியமாக தான் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த பொருளாசம் வராத மாதிரி தேவனுடைய வசனம் தான் நம்மளை காப்பாற்று ஏன்னா ஏராளமான வசனங்கள் உண்டு நீங்க பொருளாசப்படாதீங்க தேவன் இருக்கிறாரு தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு உங்களை பத்தி அதிகமாக நீங்க வந்து திங்க் பண்ணாதீங்க நாளைய தினத்தை குறிச்சு அதிகமாக கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஏராளமான வசனங்கள் உண்டுங்க தேவா நமக்கு பெலன் தராருங்க சரிங்களா இப்போ உலகத்தார் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க லைஃப்பில் யார் ரொம்ப முக்கியம்னாக்கா அவங்க தான் இருப்பாங்க நான் வந்து இவ்வளோ பெரிய படி படிக்கணும் நான் வந்து இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டணும் நான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணேன் என் லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் சீக்கிங் தான் மற்றவங்களோட லைஃப்பை பார்த்தா அவங்க லைஃப்பை வந்து முடிவு பண்ணுறது அவர் அதை பண்ணிட்டாரா நானும் அதை பண்ணணும் இது பண்ணிவிட்டா என்னோட வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டேன் அப்படின்ற எண்ணம் இருக்குது நிறைய பேருக்கு ஆனால் தேவனுடைய வசனத்தை படிக்க படிக்க நம்ம லைஃப்பில் என்ன கோல் வரோன்னாக்கா தேவனுடைய சித்தத்தை செய்யணும் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தணும் இதுதான் வந்து நமக்கு தெரியுமே தவிர செல்ஃப் சீக்கிங்கே இருக்காதுங்க சுயத்தை நம்ம வந்து விரும்ப மாட்டோம் உலக பெருமை நமக்கு வராது உலக பொருள்கள் மேலே ஆசை வராது இதெல்லாம் வந்து தேவன் வசனம் படிக்க படிக்க ஒன்று ஒன்றா போயிடுங்க நம்ம லைஃப்பில் இந்த சகீதம் நூற்றி பத்தொன்போது முப்பத்தி ஆறு என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் பார்த்தீங்களா என்ன அருமையான வசனங்க பொருளாசையில் நான் சாரக்கூடாது தேவனே உங்கள் வசனத்து மேலே நான் சாயினும் அதுதான் என் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கணும்ட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா பொருளாசை வந்து நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாதுங்க ஏன் தெரியுங்களா தேவன் ஒரு வாக்குதத்தை கொடுத்திருக்கிறாருங்க எப்ரியர் மு பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களில் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு பாத்தீங்களா பொருளாசை வச்சுக்காதீங்க ஏன்னா தேவன் என்ன சொல்லுகிறாரு நான் உங்களை விட்டு விலகுறதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அதனால எதுக்கு பொருளாசை வைக்கிறீங்க எவ்வளோ நாலேஜ் எப்படி நம்மளுக்கு கிடைக்குது பைபிள் தான் பைபிள் இல்லைன்னு வச்சுங்களேன் நம்மளும் அவங்கள மாதிரி தான் அவங்களுக்கு நகை மேலே ஆசை இருக்கும் பணம் மேலே ஆசை இருக்கும் பொருள் மேலே ஆசை இருக்கும் உலக பெருமை அதிகமாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு பைபிள் என்ன சொல்லுது சுயத்தை நீ வெறுந்துங்க நீன்ற எண்ணத்தை விடு அப்படி விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவனியை ஃபாலோ பண்ணு சொல்லுங்க இதுதான் முக்கியமான விஷயம் அடிப்படையான விஷயம் ஒரு கிறிஸ்டினுக்கு பாத்தீங்களா நம்மளுக்கும் உலகத்தார்க்கு இருக்கிற விஷயம் இந்த ஒரு விஷயத்த உலகத்தார்கிட்ட நம்ம போய் சொன்னாக்கா நீ எல்லாம் பைத்தக்காரன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சிரிப்பாங்க ஆனா தேவன் அதை தான் செய்ய சொல்லுகின்றாருங்க இந்த ஒரு ஞானம் வேதத்தின் மூலியமா தான் நமக்கு கிடைக்குதுங்க அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு நம்பிக்கையை தருதுங்க தேவ வசனம் இப்ப வசனம் இல்லைன்னு வச்சுங்களேன் எப்படி நம்மளுக்கு நம்பிக்கை வரும் எப்படி நம்ம வந்து ரிசர்வேக்ஷனை நம்புவோம் எப்படி வந்து ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வரகையை நம்ம வந்து நம்புவோம் எப்படி வந்து ஆயிரவச அரசாட்சியை நம்ம நம்புவோம் ஏன் அந்த அவ்வளோ நம்பிக்கை நமக்கு வருது அப்படின்னாக்கா வசனம்னு ஒன்று நமக்கு இருக்குதுங்க வசனம் இல்லைனாக்கா எதன் மேல நமக்கு ஆதாரம் இருக்கும் எதுவுமே இல்லை சரிங்களா தேவனை நம்ப நம்புறதுக்கு நமக்கு வேற எந்த ஆதாரமே இல்லை வசனம் மட்டும் தான் இருக்குது சங்கீதம் நூத்தி பத்தொன்போது நாற்பத்தி மூணுல சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் என்று நீங்கி விடாதேயும் உம்முடைய நியாயத்திருப்புகளுக்கு காத்திருக்கிறேன் பார்த்தீங்களா உங்களுடைய நியாயத்திருப்பு நான் வந்து காத்திருக்கிறேன் ஐ ஹோப் இன் யோர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்றாருங்க உங்களுடைய வசனம் என் வாயிலிருந்து போகக்கூடாது தேவனே நான் எப்போதுமே உங்களையே இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு பாத்தீங்களா வசனத்தின் மேல நம்பிக்கை அந்த வசனம் என்ன சொல்றதுனாக்கா நமக்கு இவ்வளோ நம்பிக்கையை க கத்து தருதுங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பதுல கூட நீர் எண்ணெய் நம்ப பண்ணின வசனத்தை உங்க அடியனுக்காக நினைத்தருலாம் பாத்தீங்களா நான் வந்து உங்களோட வசனத்தை நம்பியிருக்கிறேன் தேவனே அந்த அது எப்போதுமே எனக்கு நினைவு தாருங்கோ அப்படின்றாருங்க பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை வந்து விட்டு போகக்கூடாதுங்க நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயத்த நம்ம வந்து நம்பிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா இயேசு வருவாரு நமக்காக வராரு உலகத்தை வந்து ரச்சிக்க போகின்றாரு இந்த உலகத்துல இருக்கிற கஷ்ட கவலைகள் கண்ணீர் மரணம் எல்லாம் என்ற விஷயத்தையே வந்து இல்லாத பண்ண போகின்றாரு சாத்தான வந்து அழிக்க போகிறாரு இவ்வளவு விஷயத்த வந்து நம்ம நம்புறோம் காரணம் வசனம் தெளிவா நமக்கு வசனத்தை அங்க வேற எதுவும் இல்லை சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ஏழுல கூட நான் நம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் பாத்தீங்களா நான் என்ன பண்றேன் உமது வசனத்துக்கு காத்திருக்கிறேன் தேவனே ஐ ஹோப் ஃபார் யோ வேர்டுன்றாரு அதனால உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் அதனால மத்தவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுது நம்மளால எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஏற்பட்டு யோசிச்சு பாக்கணும் சரிங்களா தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை பார்த்து மத்தவங்களுக்கு அதே மாதிரி விசுவாசம் வரணும் தேவன் மேல இவர் அளவுக்கு வசனத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்குன்றாரு எத்தனையோ பேர் லிவிங் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம மத்தியில இருக்கிறாங்க ஒரு மகனை எழுதிருக்கிறாங்க மகள் எழுதியிருக்கிறாங்க கணவரை எழுந்தவங்க இருக்கிறாங்க நம்ம மதியில் அவங்க எல்லாரும் நம்பிக்கையாக இருக்கிறாங்க எதன் மேலேனாக்கா தேவனோட வசனத்தின் மேலே ஒரே ஒரு நம்பிக்கை தான் தேவன் வந்து இந்த வசனத்துல இப்படி சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக வந்து என்னோட பிள்ளை வந்து ரிசர்வேஷனில் வருவார் என்னோட கணவர் வந்து வருவாரு நிச்சயமா வருவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை வசனத்தின் மூலியமா தான் வந்திருக்குதுங்க சகோதர சகோதரி அடுத்து தேவனுடைய வசனத்தை நம்ம ஏன் நேசிக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா அது நமக்கு ஒரு விடுதலையை தருது தான் நம்மளை விடுதலை ஆக்குது இல்லைங்களா வேற எதுவுமே இல்லைங்க சத்தியம் நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஏராளமான கட்டுக்கள் நம்ம லைஃப்ல கட்டு கதைகளை நம்பிட்டு இருந்திருப்போம் ஆனா சத்தியம் வந்துட்ட பிறகு ஒரு விடுதலை நம்ம லைஃப்ல அந்த பவர் வந்து காடோட வேர்டுக்கு இருக்குதுங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஐந்து நான் உங்களுடைய கட்டணைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலேயே நடப்பேன் பாத்தீங்களா நான் வந்து உங்களுடைய கட்டையில ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் அதனால நான் எந்த ஒரு கவலை இல்லாம நடப்பேன் ஃப்ரீயா நடப்பேன் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ரீனஸ் கிடைச்சிருக்குதுங்க சரிங்களா நம்மளுக்கு எதை குறிச்சு கவலை இல்லை தேவன் கூட இருக்கிறாரு பார்த்துப்பாரு உலகத்தார் மாதிரி நம்ம எதை கண்டும் பயப்படுத்தலைங்க வேலை போயிடுமா இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் திருப்பி வந்து கோவிட் வந்துருமா என்ன ஆகும் அப்படின்ற அந்த தாட்ஸ் இல்லை எப்பயாவது ஒரு தடவை வரலாங்கோ ஆனால் தேவனோட வசனத்தை திருப்பி படிக்கும் போது தேவன் பார்த்து பார்ப்பா அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வருது காரணம் வசனம் நமக்கு அதை கற்று தருதுங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்போது முப்பத்தி ரெண்டுல நீர் என் இதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் நீங்க வந்து என்னோட இதயத்தை விசாலமாக்குறீங்க அப்படின்றாருங்க இதயம் எப்போ விசாலம் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலா இந்த வாக்கிங் போறவங்க ஜாக்கிங் போறவங்க அவங்களோட இதயம் வந்து நல்லா விசாலமா இருக்கும் ஆனால் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு சர்க்குலேஷன் வந்து நல்லா ஆகும் சரிங்களா ஆனால் உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ள பிளட் சர்க்குலேஷன் அவ்வளோ கரெக்டாக இருக்காது தான் ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வருது ஸோ தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த அளவுக்கு வந்து இதயத்துல நம்மளுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்குறாருங்க ஒரு ஃப்ரீடமு ஏன்னா தேவனுடைய வார்த்தையிலேருந்து வருதுங்க அந்த ஃப்ரீடம் ஏன்னா வசனத்தை படிக்க படிக்க மன ரீதியாக வர அந்த பிரச்சனைகள் ஒன்னொன்னா நம்ம லைஃப்பை விட்டு நீங்கிடுங்க ஃபியரு ஆன்சைட்டி நாளைய தினத்தை குறித்து வரிசு இது எல்லாமே ஒன்னொன்னா தேவன் வசனத்தின் மூலியமாக ஒன்றும் இல்லாத பண்ணிட்டு வாருங்க இதே ஏன்னா அது விசாலமாயிட்டே போதுங்க சோ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏன் நம்ம லவ் பண்ணும் காடோட வேர்டுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது நமக்கு தேவையான நேரத்துல ஆறுதல் தருதுங்க முக்கியமா நமக்கு கஷ்டங்கள் வரும்போது தேவனோட வசனத்தான் நம்மள வந்து ஆறுதல் அளிக்குதுங்க நம்ம கூட இன்னொருத்தவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்றோம் எப்படி வசனத்தின் மூலியமாக தான் இப்போ ஒருத்தர் வீட்டில் மரணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம போயிட்டு அவங்களுக்கு என்ன ஆறுதல் தரோம் வசனத்தை எடுத்து படிக்கிறோம் நீங்கள் இதை குறித்து கவலைப்படாதீங்க ஏசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு வருவார் தேவ தூதரோட எக்கால சத்தத்தில் வருவாங்க அப்போ எல்லாருக்கும் வந்து உழித்ததல் உண்டு அதெல்லாம் சொல்லி நம்மளுக்கு அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறோங்கோ பவுல அப்படி தான் சொல்கிறாருங்களா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதல் படுதுங்க அப்படின்ட்டு சொல்கிறாருங்க வசனத்தை வச்சு தான் ஒருத்தரை நம்ம ஆறுதல் படுத்த முடியுங்க வேறு வழி நமக்கு இல்லை நம்ம வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னா அது ஆறுதல் ஆகாதுங்க தேவனுடைய வசனத்தை சொல்லி ஆறுதல் பண்ணாதான் அது மெய்யான ஆறுதல் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் பாத்தீங்களா தேவனோட வசனத்தினால இண்டா உண்டாகுது பொறுமை உண்டாகுது ஆறுதல் உண்டாகுதுங்க தேவனுடைய வசனத்தின் மூலியமாக இப்ப யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் நம்ம போயிட்டு என்ன சொல்றோம் அவங்களுக்கு தேவனுடைய வசனத்தை வச்சுதான் ஆறுதல் படுத்துறோம் கவலைப்படாதீங்க தேவன் பரிகாரியாக இருக்கிறாரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஒழிஞ்சு போயிடக்கூடாது நம்ம தேவன் நம்ம கூட இருக்கும் போது எதை வேணாலும் தாங்கி கொள்கின்ற சக்தி வந்து தேவன் நமக்கு தருவார் சகோதர சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்காக ஜபம் பண்ணுறவங்க எல்லாமே தேவனோட வசனத்தின் மூலியமாக தாங்க சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஐம்பது அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது பார்த்தீங்களா என்ன அருமையான வசனம் என்னோட சிறுமையில உமது வசனம் தான் எனக்கு ஆறுதல் இப்போ நம்ம லைஃப்பில் எவ்வளோ டைம் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வருது இல்லைங்களா அப்போ நமக்கு எது ஆறுதல் தருது தேவனுடைய வசனம் தான் அவரோட வசனம் தான் நமக்கு உயிர் பிடிக்குதுங்க நம்ம வந்து சோர்ந்து போயிடும் சில சமயத்தில் சில சமயத்தில் நம்ம லைஃப்பில் வர பிரச்சனைகள்னால நம்மளுக்கு ரொம்ப சோறு ஏற்படுது நம்ம ரொம்ப லவ் பண்ணுறவங்க இறந்து போயிடலாம் நம்மளோட வேலை பயிர்லாங்க உடம்புல ஏதோ வியாதி வந்துடலாம் சரிங்களா நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குற விஷயம் நடக்காத போகலாம் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வரலாங்க ஆனா தேவனுடைய வசன பந்து வந்து நம்மளை உயிர்ப்பிக்குதுங்க நொறுங்கி போன சமயத்துல தேவனுடைய வசனம் தான் நம்மளுக்கு வந்து ஆறுதல் அடிக்குதுங்க எவ்வளோ பெரிதான ஈவு தேவன் நம்ம வாழ்க்கையில கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா சங்கீதம் நூத்தி பத்தொன்போது தொண்ணூத்தி ரெண்டு உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராது இருந்திருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன் இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு பாட்டு இருக்குது கேட்டிருப்போம் நம்ம எல்லோரும் இல்லைங்களா நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் எவ்வளவு அருமையான பாட்டு அதுல ஒரு லைன் வரங்க முத வசனம் என்னை தேற்றாது இருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் இத பேஸ் பண்ணி தான் இருக்காங்க ஆனா வசனம் இல்லனா நிச்சயமா துக்கத்துல தான் நம்ம எல்லோரும் அழிந்து போயிருப்போம் ஏன்னா நம்மள ஆறுதல் படுத்த வேற எந்த சோர்ஸுமே இல்ல இல்லைங்களா நம்ம அழிந்துதான் போயிருப்போம் ஏன்னா மன கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்மளால தாங்கவே முடியாது பாடியில பெயின்னா ஓகே ஒரு மனிதனால தாங்கிக் கொள்ள முடியுங்க ஆனா மனதளவுல வருது பாருங்க கஷ்டம் அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் அதுல இருந்து நம்மள நீக்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய வசனம்தான் அடுத்து தேவனுடைய வசனம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மள பாட வைக்கிறதுங்கோ எத்தனையோ கோடிக்கணக்கான பாடல்கள் எழுதியிருப்பாங்க எல்லாரும் இல்லைங்களா எதை அடிப்படையில எழுதுறாங்க வேத வசனத்தின் அடிப்படையில தான் எழுதுறாருங்க அதனாலதான் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது அந்த சாங்ஸ் கேட்கறதுக்கு நம்மளும் வந்து இன்ஸ்பயர் ஆகுறோம் நம்மளுக்கு அந்த ஆவி வருது தேவனுக்கு பாடணுன்ற ஆவி வருது ஏன் தெரியுமா அந்த வரிகள் எல்லாமே தேவனோட வசனத்தின் மூலியமாக எழுதிருக்கிறாங்க இதுதாங்க காரணம் அது வெறும் மனிதன் எழுதின வார்த்தையா இருந்தா அந்த அளவுக்கு ஈர்ப்பா இருக்காதுங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஐம்பத்தி நாலு நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதம் பாத்தீங்களா நான் பரதேசியா இருந்தேன் அப்ப உங்க பிரமாணங்கள் தான் எனக்கு கீதம் ஆயிடுச்சு அது ஒரு சாங் ஆயிடுச்சு எனக்கு உமது வசனங்கள் அப்படின்ட்டு சொல்றாருங்க என்ன அருமையான வசனங்கள் சரிங்களா அதனால்தான் தேவனை துதிச்சு நம்ம பாடுறோம் வசனமே இல்லைனாக்கா தேவனை துதிக்கிறதுக்கு நமக்கு வார்த்தையே இல்லை பாடவும் முடியாது இவ்வளோ பாடல்களும் எழுதிட்டு போக மாட்டாங்க ஏன்னா வசனம் இருந்ததுனால தான் இவ்வளவு சாதியப்பட்டுச்சு சரிங்களா அடுத்து என்னன்னு பாக்குறோம்னாக்கா இந்த உலக ஃபுல்லா பொய்கள் நிறைந்த உலகம் இந்த பொய்கள் நிறைந்த உலகத்துல சத்தியம் நமக்கு எப்படி கிடைக்குதுனாக்கா பைபிள் மூலியமா தான் சரிங்களா பைபிள் இல்லைனாக்கா நம்மளும் அந்த பொய்களை தான் நம்பியிருப்போம் இல்லைங்களா உலகம் வந்து இருக்குது உருண்டியா இல்லை குரங்குலன்னு தான் மனுஷன் வந்தாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க கடைசியில் தேவனே இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆனா நம்ம இதெல்லாம் வந்து நம்பாதபடிக்கே நம்மளை காக்குற விஷயம் என்ன தேவனுடைய வசனம் தான் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஒன்பது அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள் நானும் முழு இதயத்தோடும் உம்முடைய கட்டணைகளை கை கொள்வேன் தேவையில்லாத பொய்கள் இந்த உலகத்துல இருக்குதுங்க கேக்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனா அதுல அறிவு இல்லை ஞானம் இல்லைங்க சரிங்களா தேவனோட தான் அறிவு இருக்குது அதுல தான் மெய்யான ஞானம் இருக்குது சோ அது பின்னாடி போவாத படிக்க தேவன் தான் நம்மளை காக்கின்றார் எதன் மூலியமாக வசனத்தின் மூலியமாக சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஐம்பத்தி ஒண்ணு அகனைக்காரர் என்னை மிகவும் பரிகாசம் பண் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகுனது இல்லை பாத்தீங்களா நம்ம பைபிள நம்புறோம்னாக்கா நிறைய பேர் நம்மள பரிகாசம் பண்ணுவாங்க என்னங்க பிரதர் இந்த காலத்துல கூட பைபிளை போய் நம்பிட்டு இருக்கிறீங்க எத்தனையோ சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ் ஆயிட்டு இருக்குது எவ்வளோ விஷயத்தை விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் வந்து பைபிள் தேவன்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்கட்டு பரிகாசம் பண்ணுவாங்க ஆனா அதுக்கெல்லாம் நம்ம மயங்கவே கூடாதுங்க உலகத்தார பார்த்துட்டு நம்மளும் மதி அவங்க பின்னாடி போக கூடாது நம்ம தெளிவா இருக்கணுங்க இந்த விஷயத்துல பைபிள் தான் சத்தியம் நம்மளுடைய தேவன் தான் மெய்யான தேவன் அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்குதோ அதுதான் வந்து நான் நம்புவேன் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் தாவித ராஜா மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி பத்துல துன்மார்கர்கள் எனக்கு கண்ணியை வைக்கிறார்கள் ஆனாலும் நான் உம்முடைய கட்டளையை விட்டு வழி தவறி போக மாட்டேன் காவிதிராஜா எவ்வளவு அருமையை எழுதியிருக்கிறார் பாத்தீங்களா துன்மார்க்கர் என்ன பண்றாங்க வழியில என்ன வைக்கிறாங்கனாக்கா ஒரு ட்ராப் வைக்கிறாங்களாம் தேவனை விட்டு தூரம் போறதுக்கு நம்மளுக்கும் ஏராளமான ட்ராப்ஸ் இருக்குதுங்க சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் ஒரு ட்ராப் தான் நமக்கு அது என்ன பண்ணுதுனாக்கா தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தையே குலைக்குதுங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நம்ப கூடாது வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்பணும் யாராவது ஒரு விஷயத்த சொன்னாக்கா பைபிளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுங்க அது சரியா இருக்குதா தவறா இருக்குதான்னு அதுக்கு அதுக்கப்புறத்தான் அந்த விஷயத்த நம்ம நம்பினோங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐம்பத்தி ஏழு என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர் ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன் உள்ளகமே நமக்கு விரோதமா கிளம்பட்டோங்க ஆனா நம்போ தேவனோட வசனம் தான் கரெக்ட் அப்படின்ட்டு நம்ம நிலையா நிற்கணுங்க நாளைக்கு வந்து பைபிளை படிக்கக்கூடாத ஒரு நிலைமை கூட வரலாம் பைபிளை பிரிண்ட் பண்ணாத ஒரு நிலமை வரலாம் சத்தியத்தை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிலமை வரலாம் ஆனால் நம்ம இதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்கணுங்க யாருக்காகவும் நம்ம தேவனை நம்ம விட்டு கொடுக்கூடாது தேவனோட வசனத்தையும் நம்ம வந்து விட்டுவிடக்கூடாதுங்க அடுத்து தேவனுடைய வசனம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா நம்மள இருக்க வைக்குது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ஒன்பது உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்கள் உமக்கு பயப்படுறவங்க என்னை திரும்பி பார்க்கட்டும் அப்படின்ட்டு தாவிதர் ராஜா சொல்றாரு காரணம் தாவித ராஜாவை தேவன் வந்து ரொம்ப தாழ்மையான இடத்துல இருந்து உயர்த்தினாருங்க சரிங்களா என்னை பார்க்கட்டும் நான் வந்து ஒரு சாட்சி தேவனுக்கு பயந்திருந்தா தேவன் ஒருத்தர் எப்படி உயர்த்துவார் அப்படின்றதுக்கு நான் ஒரு சாட்சின்றாருங்க அந்த மாதிரி தேவன் நம்மள ஒரு மாதிரியா வைப்பாரு எப்போ பைபிள் வசனத்தை நம்ம கீழ் பணிஞ்சா அதை வந்து நம்ம லவ் பண்ணா நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா நம்ம வந்து இருப்போங்க சாடுத்து தேவனுடைய வசனம் வந்து உயிர் கொடுக்குதுங்க தேவனோட வசனம் இல்லைன்னா நமக்கு ஜீவன் இல்லைங்க சரிங்களா நமக்கு ஜீவனே தேவனோட வசனத்தின் மூலியமா தான் இருக்குது ஜீவனுக்கு போற வழியே கூட தேவனோட வசனத்தான் நமக்கு காட்டுதுங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி மூணு நான் ஒரு பொழுதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் பாத்தீங்களா நாள நீங்க என்ன உயிர்ப்பித்தீங்க அப்படின்ட்டு சொல்றாரு நம்ம இன்னைக்கு உயிர்ப்பித்திருக்கிறது வசனத்தினால தாங்க இனி நம்ம வாழ்ற வாழ்க்கை நமக்காக இல்லைங்க ஒரு புதிய ஜீவன் சரிங்களா அந்த ஜீவன் ஏசு கிறிஸ்துக்கு சொந்தமானது இது எல்லாமே வசனத்தினாலதான் வசனத்தை தான் ஏசு கிறிஸ்துவே நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா அதனாலதான் வந்து நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அதனாலதான் வந்து நம்ம பேப்டிசமே எடுத்திருக்கிறோம் ஒண்ணு பேதர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுக்கு ஏதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே பாத்தீங்களா எதனால தேவன் நம்மள ஜெனிப்பிக்க வைத்திருக்கிறாரு தேவனுடைய வசனத்தினாலதாங்க தேவனோட வசனத்தினாலதான் இன்னைக்கு தேவனுடைய திட்டத்தை வந்து நம்ம உணர்ந்திருக்கிறோம் தேவனோட சித்தத்துக்குள்ளே நம்ம வந்துருக்குறோம் எல்லாமே தேவனுடைய வசனத்தினால தாங்கோ சகோதர சகோதரி அடுத்து தேவனோட வசனம் நமக்கு ஞானத்தை கொடுக்குது புரிதலும் கொடுக்குதுங்க இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கணும் விஸ்டமும் கரெக்டாக இருக்கணும் இது ரெண்டுமே காட்லியாக இருக்கணுங்க உலகத்தில் எவ்வளோ புத்தகங்கள் இருக்குதுங்க அது எல்லாத்தையும் படித்தா கூட பைபிளில் இருக்கிற மாதிரி விஸ்டம் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க பைபிளில் கிடைக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க சரிங்களா இதுதான் பர்ஃபெக்ட்டு இது காட்லி விஸ்டம் காட்லி அண்டர்ஸ்டாண்டிங் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ஒன்பதுல உம்முடைய சாட்சிகள் என்னுடைய தியானமாக இருக்கிறபடியினால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லோரிலும் அறிவுள்ளவனாக இருக்கின்றேன்னு பாத்தீங்களா எனக்கு ஏராளமான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஆனா உமது வசனம் என்ன என்ன பண்ணுது அவங்க எல்லாரையும் பார்க்கிலும் என்ன ரொம்ப அறிவுள்ளவன் ஆக்குது அப்படின்ட்டு சொல்றாரு இந்த உலகத்துல பெரிய பெரிய ஞானிகள் இருக்கிறாருங்க PhD முடிச்சவங்க நோபல் பிரைஸ் வாங்கினவங்க அவங்களுடைய ஞானம் எல்லாம் தேவனுக்கு முன்னாடி பைத்தியமா இருக்குது தேவனுடைய ஞானம் இருக்குது பாருங்க அதுதாங்க பர்ஃபெக்ட் அந்த ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கிது பைபிள் மூலியமாக தாங்க ரெண்டு மத்திய மூணாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு ஞானம் ஞானமுள்ள ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் எது வந்து கிறிஸ்துவின் விசுவாசத்துல நம்மள ஞானி ஆக்குது அப்படின்னாக்கா வேத எழுத்துக்கள் தான் பைபிள்ல இருக்கிற அந்த வார்த்தைகள் தாங்க வேதை எதுவுமே இல்ல இந்த ஞான உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காதுங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி எட்டு நீருமுடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்கினீர் அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கின்றது உம்முடைய வசனத்தான் தேவனே என்னோட சத்துருக்களை பார்க்கலும் என்னை ரொம்ப ஞானி ஆக்கிச்சு அது எப்போதுமே என் கையில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாருங்கோ தேவனுடைய வசனம் எப்போதுமே நம்மக்கிட்ட இருக்குதா அப்படி இருந்தாக்கா மற்றவங்க எல்லாரையும் பார்க்கிலும் நம்ம ரொம்ப ஞானிகளாக இருப்போங்க இது தேவனுடைய வாக்கு தத்துவம் அடுத்து தேவன் யார் அவருடைய சுபாவம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது தேவனுடைய வசனம் இல்லைன்னா நமக்கு தெரியாதுங்க தேவனுடைய பேரே வசனம் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காதுங்க சரிங்களா வசனம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா தேவன் யார் என்றது நமக்கு அறிமுகப்படுத்தி படித்து வைக்கிறதே தேவனுடைய வசனம் தான் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி முப்பத்தி ஏழுல கர்த்தாவே நீர் நீதிபதர் உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள் பாத்தீங்களா கர்த்தாவே நீர் நீதிபரர் அவர் நீதிபரர் என்றது எப்படி நமக்கு தெரியும் வசனத்தை பாக்குறோம் அவர் செய்த நீதியை நம்ம பாக்குறோம் ஏசு கிறிஸ்து மூலியமாக அவர் செய்த நீதியை நம்ம வந்து பாக்குறோம் அதனாலதான் அவர் வந்து நீதிபரர் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் வசனம் இல்லைனாக்கா நமக்கு தெரியாதுங்க எக்ஸாம்பிளே இல்லை நமக்கு குறிப்பிட்டு காட்டுறதுக்கு சங்கீதம் நூத்தி நாற்பத்தஞ்சு பதினேழு கர்த்தர் தமது வழிகளெ எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரிகளில் எல்லாம் இருக்கிறார் பார்த்தீங்களா கிருப அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீதி இது ரெண்டுமே தேவனோடத்துல இருக்குது இது நமக்கு எப்படி தெரியும் நமக்கு அவர் காட்டுற கிருபையில தெரியும் அவர் செய்கின்ற நீதியான காரியங்கள்ல தெரியும் தேவன் எவ்வளோ பெரியவர் அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும் அவருடைய வல்லமை எவ்வளோ பெருசுன்ட்டு எப்படி நமக்கு தெரியும் அவரோட மகிமையோ பெர்சென்ட் எப்படி நமக்கு தெரியும் எல்லாம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க அடுத்து தேவன் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர் அப்படின்றது அவரோட வசனம் தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி நாற்பது உமது வார்த்தை மிகவும் புடமையிடப்பட்டதும் உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் பாத்தீங்களா உங்க வார்த்தை எப்படி இருக்குது புடமிடப்பட்டது அதனால நான் அது மேல பிரியமா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க அவரோட ப்ராமிஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குதுங்க அது டெஸ்ட் பண்ணி இருக்குதுன்றாருங்க எங்கெல்லாம் டெஸ்ட் ஆயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்ராமுக்கு கொடுத்த வாக்குத்தத்த நிறைவேற்றினாருங்க தேவன் ஒரு வாக்கு தவத்தை கொடுத்தாருனாக்கா நிறைவேற்றாம இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு நம்பலாம் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் எல்லாமே நம்மளுக்கு பைபிள்ல இருக்குதுங்க இஸ்ரேல் ஜனம் வந்து அடிமையா போனாங்க எழுபது வருஷம் விட்டு திருப்பி வந்தாங்க சரிங்களா இருந்து அதுக்கும் வசனம் இருந்துச்சு அவர் எங்கெல்லாம் வாக்குதத்தை கொடுத்தாரோ அது எல்லாமே வந்து அப்படியே நந்துச்சுங்க அதனால தான் வசனம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு உறுதியாக இருக்குதுங்க சங்கீதம் பன்னெண்டு ஆறுல கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழுதரம் உருக்கி புடமிட்டு வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கொப்பிடுறாங்க அந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதுங்க ஏழு தரம் சுத்தம் பண்ண மாதிரி இருக்குதுங்களாம் ஏன்னா அந்த வார்த்தைகள் தேவன் அப்படி சொன்னா அதே மாதிரி நடக்கும் அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்துச்சுனாக்கா அதை செய்யாம அதை திருப்பி அவர் இடத்துல போகாதுன்னு நம்ம பார்க்கறோம் சங்கீதம் பதினெட்டு முப்பதுல தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகின்ற அனைவருக்கும் அவர் கேடமமா இருக்கிறார் பாத்தீங்களா அவர் எவ்வளவு பேர் வேதத்துல நம்புனாரு இல்லைங்களா எல்லாருக்கும் கேடமமா இருந்தார் தேவன் எல்லாருக்கும் இருந்தாருங்க கேடகமா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம் இஸ்ரேல் ஜனத்துக்கு எல்லா இடத்துலயும் கேடகமா இருந்தாரு தானியலுக்கு கேடகமா இருந்தாரு தாவி ராஜாக்கு கேடகமா இருந்தாரு மோசைக்கு கேடகமா இருந்தாரு சிம்சோனுக்கு கேடகமா இருந்தாரு இன்னும் சொல்லிட்டே போலாம் எக்ஸாம்பிள் சரிங்களா நமக்கு கேடகமா இருக்கிறாருங்க இதுக்கு மேலே என்ன வேணுங்கோ தேவனுடைய வசனம் எந்த அளவுக்கு உண்மைன்றதுக்கு இதை விட வேற சாட்சி நமக்கு என்ன வேணுங்கோ அடுத்து கடைசியான விஷயம் நம்ம பார்க்கலாங்க தேவனுடைய வசனத்தின் மூலியமா நமக்கு சமாதானம் கிடைக்குதுங்க வாழ்க்கையில சமாதான வர்ணம் தான் எல்லோரும் ஏகுறாங்க இல்லைங்களா உலகத்துல கோடி கோடியாக சொத்துக்கள் இருக்கும் சமாதானம் கிடைக்கலன்ட்டு என்னானவோ பண்ணுவாங்க லைஃப்ல ஆனால் நமக்கு தேவன் சமாதானத்தை பைபிள்ல வச்சிருக்கிறாருங்க அந்த வார்த்தைகளில் வச்சிருக்கிறார் அதன் மூலியமா நமக்கு தேவன் சமாதானத்தை தராருங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி அஞ்சு நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை யாருக்கு சமாதானம் இருக்கும் லைஃப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பைபிளை லவ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல சமாதானம் இருக்கும் இதுதான் தேவன் நமக்கு தருகின்ற வாக்கு தத்துவம் தேவன் தாம இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பதினைஞ்சு காரணங்களுக்காக தான் வேத வசனத்தை நம்ம ரொம்ப லவ் பண்ணுங்க தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னொரு வீடியோல நம்ம எல்லோருமே சந்திக்கலாங்கோ தேங்க்யூ சோ மச் ஆமேன்